மூணு மாசத்துக்கு முன்னாடி அவர் பையனை மாநகர செயலாளர் பதவியிலிருந்து எடுத்து வான் பண்ண பிறகும் எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லைங்கிறதுனால தான் இன்னைக்கு வந்து அவரை மினிஸ்ட்ரிலேருந்து எடுத்திருக்காங்க. ஸோ வந்து அட்மோஸ்ட் இதுக்கு மேலே அன்அவாய்டபிள் சிச்சுவேஷன் போகும்போது ஸ்டாலின் ஆக்ஷன் எடுப்பார். பிடிஆர் மேலே கண்டிப்பாக ஆக்ஷன் எடுத்திருக்கோம், உறுதியாக எடுத்திருக்க மாட்டேன். ஆடியோ அவரை ஒன்றும் சேஃப்கார்ட் பண்ணல. ஆடியோ டிபார்ட்மெண்ட் மாத்திரத்துக்கு மிச்சவங்க வந்து இந்த கோரிக்கையை வச்சுக்கிட்டே தான் இருந்தாங்க. வெறும் இவரை மட்டும் ரீஷூல் பண்ணால் பெரிய பிரச்சனை ஆகிடும். ஏன்னா ஏடிஎம்கேல ஜெயலலிதா ஜெயலலிதா ஏடிஎம்கேல டெம்பரரினஸ்ங்கிறது உண்டு. அவங்க யாரை வேணாலும் மாவட்ட செயலராக வச்சு கட்சியை நடத்த முடியும், யாரை வேணாலும் அமைச்சராக வச்சு கவர்மெண்ட்டை நடத்த முடியும். ஆனால் ஸ்டாலினோட திமுகவோ அல்லது எடப்பாடி பழனிசாமியோட அண்ணா திமுகவோ அப்படி இல்லை. அதாவது இது வந்து நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், ஃபைட் டைட்டாக இருக்கும்போது நீங்கள் சொல்கிற கான்செப்ட் ஓகே, கண்டிப்பாக தோற்று தான் போக போகணும்னு எல்லாருக்கும் தெரியும். ஸ்டாலின் தான் ஜெயிக்க போகிறாரு பார்லிமெண்ட் எலெக்ஷனில், பார்லிமெண்ட் எலெக்ஷன் ஜெயிக்க போகிறாருங்கிறது தெரியும். அப்படி இருக்கும்போது நீங்கள் சொல்கிற கான்செப்ட் அடிப்படை. அப்போ அதை மீறி ஒரு அலையன்ஸ் பெரிய விலை கொடுத்து வந்தால் கூட, பிஜேபிக்கு அதிக சீட்டு கொடுத்து வந்தால் கூட, ஏடிஎம்கே நிற்கிற தொகுதிகளில் அவங்க அண்ணாதிமுக பிஜேபிக்கு அட்ரஸ் ஓட்டு போடுவாங்கன்னு சொல்ல முடியாது. கேசி பழனிசாமி கேள்வி அனுப்பாரு, தினகரனும் சசிகலாவும் ஓபிஎஸ் தலைமை ஏத்துக்கிட்டு நாங்க அண்ணாதிமுக செயல்படுவோம், எஃப்டிபி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் ரிஷி இணைந்திருக்காரு. வணக்கம் ரிஷி. வணக்கம் ரிஷி. இப்போ தமிழ்நாட்டில் இப்போ ஹாட் டாபிக்காக போயிட்டு இருக்கு இந்த அமைச்சரவை மாற்றம் தான், இது எப்படி பார்க்குறீங்க? நாசர் மேலே அலிகேஷன்ஸ் ரொம்ப அதிகமாக இருந்தது. நாசர் மேலேயும் அவருடைய பையன் மேலேயும், அவருடைய பையன் வந்து ஆவடியில் கவுன்சிலராக இருக்காரு, மாநகர திமுக செயலாளராக இருந்தார், அதுலேருந்து அவரை மூணு மாதத்துக்கு முன்னாடி எடுத்திருந்தாங்க. அப்போ எடுக்கும்போதே அவங்களோட பிஹேவியர் சரியில்லை, நிறையா வாங்கிறாங்கிறத சொன்னாங்க. அதை மீறி நீங்கள் எடுத்துருக்காங்கன்னா அவர் அந்த டிபார்ட்மெண்ட்ல அண்டர் பெர்ஃபார்மராக இருக்காருங்கிறது ஒரு குற்றச்சாட்டம், அவர் பையன் குற்றச்சாட்டம், இதை சேர்த்து அவரை மினிஸ்டர் எடுத்துருக்காங்க. டிஆர்பி ராஜாவை இன்டெக்ட் பண்ணது என்னன்னா, திமுக கவர்மெண்ட் மெஜாரிட்டி வரத்துக்கு சென்னையில் சென்னை மண்டலத்தில் இருக்கு 34 சீட்டில் 33 சீட்டு ஜெயிச்சாங்க மடகதாம் தவிர்த்து. அதே மாதிரி டெல்டாவில் வைத்திலிங்கம், ஓஎஸ் மணியன், காமராஜ் இவங்க மூணு பேர் மட்டும்தான் அண்ணாதிமுக சார்பில் ஜெயிச்சாங்க, மிச்சம்னா திமுக தான் ஜெயிச்சுது. ஸோ இந்த சென்டம் எடுத்த இடங்களில், இந்த 90% மேலே எடுத்த இடங்களுக்கு வந்து மினிஸ்ட்ரி டெல்டாலே யாருக்கும் கொடுக்கல, கோவிட் சரியம் மட்டும்தான் கொரடாவாக இருக்கார். ஸோ அப்போ ஒரு மினிஸ்ட்ரி கொடுக்குங்கிறதுக்காக டிஆர்பி ராஜா வந்து அமைச்சராக்கியிருக்காங்க. டிஆர்பி ராஜா 2011 எல்லாரும் தோப்பு ஜெயிச்ச ஒரு எம்எல்ஏ, எங்கள் பகுதியில் ஜெயிச்ச ஒரு எம்எல்ஏ. ஸோ அப்போ இருக்கும்போது அவருக்கு இந்த லிவரேஜ் இருக்குது, டிஆர் பாலோட பையங்கிற ஒரு லிவரேஜ் இருக்குது, அகமுடையாருங்கிற ஒரு லிவரேஜ் இருக்குது, இந்த எல்லாரும் சேர்த்து உதயநிதி கோட்டா உதயநிதி ஃப்ரெண்டுங்கிற ஒரு லிவரேஜ்லையும் வந்து அவர் மினிஸ்ட்ரியில் சேர்த்துருக்காங்க. ஸோ இட்ஸ் அ ரைட் மூன் தான் நான் பார்க்குறேன். ப்ளஸ் ஓபிஎஸ் டிடிவி அவங்க சேர்ந்து ஓபிஎஸ்க்கு வந்து ஒரு பெரிய முக்கலத்தூர் கன்சல்டேஷன் நடக்கும்போது அதை கவுண்டர் பண்ணுறதுக்கு கூட டிஆர்பி ராஜா கூட வாய்ப்பு கொடுத்துருக்கலாம். இப்போ ஏன்னா தஞ்சை மண்டலத்தை பொறுத்தவரை நிறைய பேர் எதிர்பார்த்துறாங்க அமைச்சர் கொடுக்கலான்னு, உங்கள் ஊருக்கார் அன்பழகன் கூட டாப்பர் பேர் இருந்துச்சு. ஆனால் டிஆர்பி ராஜா அவரோட அந்த உதயநிதி அந்த ப்ராக்சிமிட்டி தான் ரிலேஷன் இல்லை இல்லை அது ஒன்று. பர்ஃபார்மனுங்கிறது ஒன்று, அவர் வந்து ஏற்கனவே பிளானிங் கமிஷன் மெம்பராக இருக்காரு நினைக்கிறேன் டிஆர்பி ராஜா. ஸோ அதில் அவர் ஒர்க் பண்ணதை ஒரு விஷயம் சொல்கிறாங்க. ப்ராக்சிமிட்டி, அவர் டிஆர் பாலு அவர் பொருளாளராக இருக்காரு, இவர் ப்ராக்சிமிட்டியில் இவர் ரொம்ப அதிகமாக இருக்காரு. யங்ஸ்டர் எங்கே பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு யங்ஸ்டர்ஸ் தேவைப்படும், உதயநிதி கோட்டா இது எல்லாமே இருக்கு இல்லையா. யங்ஸ்டருங்கிறது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு, ப்ளஸ் கேஸ்ட் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. நமக்கு இப்போ ஓபிஎஸ் டிடிவி ஓபிஎஸ் வந்து முக்கலத்தோட ஃபுல்லாக கன்சாலிடேட் பண்ணுறாரு 14 பார்லிமெண்ட் கான்ஸ்டியூன்சிஸ்லன்னு சொல்லும்போது அதை கவுண்டர் பண்ணுறதுக்கு இவர் அந்த இடத்துல யூஸ் ஆகிறது. இதில் வந்து லாஸ்ட் 3 வீக்ஸாக மேன் இன் சென்டர் ஆஃப் த ஸ்டார்மாக இருந்தவர் வந்து பிடிஆர் பழனிவேல் தான். அவரை பற்றி இந்த வந்து ஆடியோக்கள் ஆகட்டும், அதுக்காக அவர் கொடுத்த எக்ஸ்பிரஷன் கொடுக்குறாரு. ஆனால் அதை தாண்டியும் அவர் மேலே பல எலிகேஷன், அவளை பல கான்ட்ரவர்சிஸ் அவரை பற்றி இருந்துச்சு. அவர் உறுதியாக நீக்கப்படுவார், அந்த 2 நாள் முன்னாடி கூட அந்த பிரச்சார பட்டியலில் வந்து அவர் பேர் இல்லை. ஸோ அப்படின்ற பாரு இருக்கும்போது அவரோட தளத்தை அவருக்கு எந்த அவர் நீக்கப்படலை இந்த ரிஷப்பில், அது எப்படி பார்க்குறீங்க? இல்லை நீக்கப்பட்டால் வந்து சொன்ன அலிகேஷன் உண்மையான ஆகிடும், அதனால் நீக்காமல் இருந்தது தான் கரெக்ட். பட் அட் த சேம் டைம் அவங்களுக்கு வேற போர்ட்ஃபோலியோ மாற்றிடுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். என்னதான் ஃபினான்ஸ் பற்றின நாலேஜ் பிடிஆர் பயணிகள் தேவையானதுக்கு அதிகம் இருந்தாலும் உங்களுக்கு தெரியும் கவர்மெண்ட் எப்படி நடத்தணும்ட்டு. கவர்மெண்ட் நடத்துறதுக்கு வெறும் ஃபினான்ஸ் நாலேஜ் மட்டும் பத்தாது,
ஃபண்ட் ஷார்டேஜ் ஆகுது எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்லையும். ஸோ அதை மினிஸ்டர்ஸ் இல்லாமல் ஒரு குறையாக சொல்லும்போது அவர் அந்த பதவியிலேருந்து எடுத்துகிட்டு தங்கம் தண்டசை அந்த பதவியில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பரவலாக சொல்கிறாங்க. நானும் அது உண்மைன்னு நம்புகிறேன். ஒருவேளை அந்த ஆடியோ வந்து பிடிஆர் வந்து ஒரு கட்சிக்குள்ளே சேஃப் பண்ணிருக்கேன் நினைக்கிறீங்களா? அந்த ஆடியோ வராமல் இருந்தால் என்ன உறுதியாக அவர் நீக்கப்பட்டிருப்பார்? ஆடியோ வந்து நான் அப்படிலாம் நினைக்கிறேன். ஸ்டாலின் அவருடைய கேரக்டர் அவர் யார் மேலேயும் தடாமறையாக எந்த ஆக்ஷனும் எடுக்கலையும். நாசர் மேலே அலிகேஷன் ரொம்ப எக்ஸீட் ஆனதுனால தான் எடுத்தார். 3 மாதத்துக்கு முன்னாடி அவர் பையனை மாநில செயலாளர் பதவியிலேருந்து எடுத்து வான் பண்ண பிறகும் எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லைங்கிறதுனால தான் இன்றைக்கி வந்து அவரை மினிஸ்ட்ரியிலேருந்து எடுத்திருக்காங்க. ஸோ வந்து அட்மோஸ்ட் இதுக்கு மேலே அன்அவாய்டபிள் சிச்சுவேஷன் போகும்போது ஸ்டாலின் ஆக்ஷனே எடுப்பார். பிடிஆர் மேலே கண்டிப்பாக ஆக்ஷன் எடுத்திருக்க மாட்டேன், உறுதியாக எடுத்திருக்க மாட்டேன். ஆடியோ அவரை ஒன்றும் சேஃப்கார்ட் பண்ணல. ஆடியோ டிபார்ட்மெண்ட் மாற்றுறதுக்கு மிச்சவங்க வந்து இந்த கோரிக்கையை வச்சுக்கிட்டே தான் இருந்தாங்க. வெறும் இவரை மட்டும் ரீஷபிள் பண்ணால் பெரிய பிரச்சனை ஆகிடும். ஸோ அது இல்லாமல் மொத்தமாக சேர்த்து ரீஷபிள் பண்ண போகிறாங்க. இன்னும் என்னென்னா நிறைய பேர் பேசப்பட்டது, கல்வி செல்வராஜ் மாதிரி ஆளுங்கள்லாம் அவங்க நீ அவங்க மாற்றப்படலாம் அப்படின்ற டாக் இருந்துச்சு. பட்டு நாசர் மட்டும் தான் இப்போ எடுத்திருக்காங்க, அதை எடுத்து பார்க்குறீங்க. நாசர் மட்டும் தான் மாற்றிருக்காங்க, காந்தி அவர்கள் பேரும் நிறைய. இல்லை இல்லை, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்டாலின் அட் மோஸ்ட் பொசிஷன் வேற அன்அவாய்டபிள் சிச்சுவேஷனில் தான் ஆக்ஷனே எடுக்கிறார். அது வரையிலையும் அவர் சைலண்டாக தான் இருக்கார். எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு 2 ஆண்டுகளில் தடாடலியாக பண்ணதுன்னு பார்த்தா இவர் கடலூர் எம்எல்ஏ ஒருத்தர் அவரை கட்சியிலேருந்து சஸ்பெண்ட் பண்ணி வச்சுருந்தாங்க, உள்ளாட்சி தேர்தல் பிரச்சனை சஸ்பெண்ட் பண்ணாங்க. நாசர் பையன் ஆசிம் ராஜாவை மாநகர செயலாளர்லேருந்து எடுத்தாங்க, இவரை நாசரா மினிஸ்ட்ரியிலேருந்து எடுத்தாங்க. தென்காசியில் ஒரு மாவட்ட செயலாளர் வந்து உள்ள உட்கட்சி தேர்தலில் பிரச்சனை பண்ணாருன்னு சொல்லி அவரை வந்து அந்த தேர்தலை ரத்து பண்ணி வச்சுருந்தாங்க. இப்படி ஒரு 3-4 ரொம்ப முக்கியம் வேற வழியே இல்லைங்கும் போது தான் ஸ்டாலின் ஆக்ஷன் எடுப்பார். மற்றபடி ஸ்டாலின் வந்து தான் விருப்பம் போல ஆக்ஷன் எடுக்கிறது இல்லை. ஸ்டேட்டஸ் கோ மெயின்டைன் பண்ணக்கூடிய கேரக்டர் அவர்கிட்ட உண்டு. கைது செல்வராஜ் மேலே எல்லாரும் சொல்லக்கூடிய அலிகேஷன் வந்து வேங்கவேல் பிரச்சனை தான். பட் அதை மீடியா அவங்க வெஸ்டர்ன் டிஸ்ட்ரிக்ட்ஸில் முருகனையே தோக்கடிச்ச ஒரு எம்எல்ஏங்கிறதுனால அவ்வளோ ஈஸியாலாம் அவங்களை எடுக்க மாட்டாங்க. ஓகே, பட் அதே சமயம் மாணவர்களை தமிழோட சிக்கி ஒரு ஸ்டேக் இருந்துகிட்டே தான் இருக்கு. அவங்க ஏற்கனவே 2006-2011 மினிஸ்டரா இருந்தவங்கிறதுனால அவங்களுக்கு மினிஸ்ட்ரி கொடுக்கணுங்கிற ஒரு டிமாண்ட் இருந்துகிட்டே தான் இருக்கு. பட் முருகனை தோக்கடிச்ச கேண்டிடேட்ங்கிற இதுல கேள்வி செல்வராஜுக்கு வெயிட்டேஜ் அதிகமாக. இதுல வந்து இப்ப மறுபடியும் கோயிங் பேக் டு ஸ்கொயர் ஒன், எனக்கு உள்ள சில பேருக்கு சொன்ன தகவல், ஸ்டாலின் வந்து அந்த தலித் மினிஸ்டர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணுன்ற பாக்குறாரு. பட் அவரால் இன்னும் பண்ண முடியல, அதே பொசிஷன் தான் இருக்கு. ஒருவேளை அது ஒரு தலித் மினிஸ்டர்ஸ் அவரே நினைச்சு இன்க்ரீஸ் பண்ணாதது, அதாவது நம்ம ப்ராக்டிக்கலாக பேசணும், ஜஸ்ட் சோசியாலஜியை மட்டும் வச்சுமே அரசியல் பண்ண போகிறது உங்களுக்கு தெரியும். 35 மினிஸ்டர் தான் இன்டெக்ட் பண்ண முடியும், இப்போவே நிரம்பி வழியுது. இல்லை நான் அப்படி பார்க்குறேன், இப்போ இப்போ நான் கேள்வினா இப்போ இப்போ தலித் மினிஸ்டர்ஸ் இங்கே இன்க்ரீஸ் பண்ணால் நிச்சயமாக அவருக்கு இப்போ எலக்ட்ரல் கெயின்ஸ் கொஞ்சம் இருக்கும். ஏன்னா இப்போ நம்ம 2020 எலக்ட்ரல் கெயின்ஸ் இருக்குங்கிறது உண்மை. எக்ஸிஸ்டிங் மினிஸ்டர்ஸ் தானே கட்சியை நடத்திட்டு இருக்காங்க, அவங்க நீங்க எப்படி ரீப்ளேஸ் பண்ணுவீங்க? இப்ப ஒரு தலித் மினிஸ்டர் இன்டெக்ட் பண்ணணும்னா ஒருத்தர் டிராப் பண்ணணும், யாரை டிராப் பண்ணுவீங்க? ஓகே, ஸோ டிராப்பிங்ல அங்க ஒரு பிரச்சனை இருக்கு. ஒருவேளை கேப் இருந்ததுன்னா அந்த சீலிங்க்கு இன்னும் இடம் இருந்ததுன்னா நீங்க சொன்ன மாதிரி பண்ணலாம், 30 மினிஸ்டர் தான் இருக்காங்கன்னா 2 தலித்ஸ் அடிஷனா இன்க்ளூட் பண்ணலாம். அது இல்லாத சமயத்துல எப்படி தலித் மினிஸ்டர்ஸ் இன்க்ளூட் பண்ண முடியும்? யாரை டிராப் பண்றதுங்கிறதுல மிகப்பெரிய குவெஸ்டின் வந்துடும். டிராப் பண்றவங்களோட சோசியாலஜி பாதிக்கும் கட்சியை, அவங்க கட்சி கட்டமைப்பை கைக்குள்ள வச்சிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஜெயலலிதா மாதிரி டக்கு டக்குன்னா ஒரு சோசியல் ஸ்ட்ராட்டஜி சோசியல் இன்ஜினியரிங் ஸ்டைல்னால பண்ண முடியாது. ஏன்னா ஏடிஎம்கேல ஜெயலலிதா டைப் ஜெயலலிதா நடத்தின ஏடிஎம்கேல டெம்பரவரினஸ்ங்கிறது உண்டு. அவங்க யாரை வேணாலும் மாவட்ட செயலராக வச்சு கட்சியை நடத்த முடியும், யாரை வேணாலும் அமைச்சராக வச்சு கவர்மெண்ட்டை நடத்த முடியும். ஆனால் ஸ்டாலினோட திமுகவோ அல்லது எடப்பாடி பழனிசாமியோட அண்ணா திமுகவோ அப்படி இல்லை. அவங்க வந்து மாவட்ட செயலாளர்னு நம்பி இருக்காங்க. ஸ்டாலின் மக்களை சந்திச்சு முதல்வராக வந்திருந்தாலும் அவருக்கும் மாவட்ட செயலாளர் கட்சி நிர்வாகிகளுடைய ஆர்கனைசேஷன் தேவைப்படுறதா இருக்கு. அப்ப இவங்க டிஸ்மேண்டில் பண்ண முடியாது. ஒரு காலப்போக்கில் ஒரு 10-15 வருஷத்துல இவங்க எல்லாம் ரிட்டையர் ஆகும் போதுதான் சோசியல் இன்ஜினியரிங் பண்ண முடியும். இவங்களை எடுத்துக்கிட்டு ஒரு சோசியல் இன்ஜினியரிங் பண்ண முடியாது. இப்போ சோசியல் இன்ஜினியரிங் இப்போ திமுக ரீசெண்ட் ஆக்டிவிட்டிஸும் சரி, இப்போ இந்த ரீஷப்பும் சரி, என்ன இண்டிகேட் பண்ணால் திமுக ஒரு ஸ்ட்ராங் ப்ரோ முக்குலத்தோர் ஸ்டாண்ட் எடுக்க போகிறாங்க 2024-26 அது நமக்கு இதாக இருக்கும். ஏன்னா இப்போது முக்குலத்தோர் மந்திரிகள் தான் இப்போ இந்த கேபினெட்ல ஹையஸ்ட், இப்போ 5 மந்திரிகள் ஆகிட்டாங்க. இப்போ டிஆர்பி ராஜாவில் சேர்த்து ஏடிஎம்கே 8 பேர் இருந்தாங்க 8 பேர் இருந்தாங்க இல்லை 5 பேர் இருக்காங்க. அதில் நான் என்ன பார்க்குறேன்னா முக்குலத்தோர்ஸ் லீடராக ஓபிஎஸ் தான் பார்க்குறேன். டிடிவி தினகரன் 2.5% எடுத்திருக்காரு, அவர் சபார்டினேட் ரோல் தான் பிளே பண்ண போறாரு. லீடரா ஓபிஎஸ் தான் பாக்குறாங்க. அதிமுகல 18 மாவட்ட செயலாளர் இருக்காங்க முக்குலத்தோர்ஸ், திமுகல 5 மினிஸ்டர் இருக்காங்க, அதுக்கு அதே மாதிரி ஈக்குவலா மாவட்ட செயலாளர் இருக்காங்க.
பட் அவங்க வந்து அந்த சிஎம் கேண்டிடேட் அப்படிங்கிற ஸ்டேச்சர்ல ஓபிஎஸ் மட்டும் தான் பாக்குறீங்க. ஏன்னா அந்த கம்யூனிட்டில இருந்து சிஎம் ஆனது ஓபிஎஸ் மட்டும், மூணு முறை அந்த கம்யூனிட்டி சீஃப் மினிஸ்டர் ஓபிஎஸ் மட்டும் தான், வேற யாரும் சீஃப் மினிஸ்டர் ஆகல. சசிகலா பொதுச் செயலாளராக வந்தாங்க ஒரு கட்டத்துல, தினகரன் அந்த சிஎம் போஸ்ட் நெருங்கி வந்தாரு ஆனா வரல, திருநாவுக்கரசர் ஒரு கட்டத்துல துணை பூச்சியாளர் லெவலுக்கு வந்தாரு அவராலையும் முடியல, எஸ்டிஎஸும் ஒரு கட்டத்துல அந்த சபார்டினேட் மினிஸ்டராவே இருந்தாரு, தவிர அதை தாண்டி எஸ்டிஎஸும் போகல. சோ யாருமே சீஃப் மினிஸ்டர் சீட்ல உட்கார்ல, அந்த சீட்ல மூணு முறை உட்கார்ந்துட்டு ஓபிஎஸ் தான். சோ என்னதான் மிச்ச திமுகலையும் அண்ணா திமுகலையும் பாஜகலையும் நாம் தமிழர்களையும் அவங்களுக்கு ரெப்ரஸன்டேஷன் இருந்தாலும் அவங்க லீடரா பாக்குறது ஓபிஎஸ் மட்டும் தான். இல்ல இதுல வந்து லீடரா பாக்குறத விட அவங்களுக்குள்ள அங்க எடப்பாடி எதிர்ப்பு அந்த ஒரு பாயிண்ட் இருக்கணும். எடப்பாடியை தோக்கடிக்கிற பெஸ்ட் பொசிஷன்ல ஸ்டாலின் தான் இருக்கு, ஓபிஎஸ் இல்ல. இதான் அதாவது இது வந்து நீங்க ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும், ஃபைட் டைட்டா இருக்கும் போது நீங்க சொல்ற கான்செப்ட் ஓகே, கண்டிப்பா தோத்துதான் போக போகணும் எல்லாருக்கும் தெரியும், ஸ்டாலின் தான் ஜெயிக்கப்படாரு பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல, பார்லிமெண்ட் எலெக்ஷன் ஜெயிக்கப்படாருங்கிறது அப்படி இருக்கும்போது நீங்க சொல்ற கான்செப்ட் அடிப்படை. பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல இப்போ பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் எல்லாம் ஓபிஎஸ் எப்படி ஓட்டு எடுப்பாரு? பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் இல்லைனாலும் அவருக்கு முக்கலத்தூர் கன்சல்டேஷன் மினிமம் கேரண்டி பண்ணிக்கிட்டாரு, அவருக்கு முக்கலத்தூர் தாண்டி பேன் தமிழ்நாடு இமேஜ் இருக்கு, சீஃப் மினிஸ்டரா இருந்தவருங்கிறதுனால பேன் தமிழ்நாடு இமேஜ்ல ஓட்டு எடுக்க பாக்குறாரு, மினிமம் கேரண்டியா முக்கலத்தூர் வச்சிருக்காரு. அதை தாண்டி ப்ரோமோடி ப்ரோ ஹிந்துத்வா பிஜேபி அலையன்ஸே கிடைக்கலனாலும் பிஜேபி ஓட்ஸ் தனக்கு வேணுங்கிற அவரு கணக்கு பண்ணி ப்ரோ ஹிந்துத்துவ அரசியல் பண்ணிட்டு இருக்காரு. இன்னைக்கு அவர் வந்து அந்த சிதம்பரம் தீட்சிதர் மன்றல யூடியூப்ல வந்த ஒரு வீடியோக்கு கண்டிச்சு அறிக்கை விட்டு அரசு நடவடிக்கை எடுக்கணும், அண்ணா சொன்ன மாதிரி ஒன்றே கிலோ ஒரு உணவுதேவர் தான் அரசு பாலிசி இருக்கணும்னு சொல்லி அவர் ப்ரோ ஹிந்துத்துவ ஸ்ட்ராங்கா இருக்கிறாரு. அப்ப அவர் என்ன கால்குலேட் பண்றாரு உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும், பிஜேபி கேடர்ஸ்க்கும் ஏடிஎம்கே கேடர்ஸ்க்கும் எவ்வளவு பகையாயிருச்சு நம்ம ரெண்டு பேருக்குமே தெரியும். அப்ப அதை மீறி ஒரு அலையன்ஸ் பெரிய விலை கொடுத்து வந்தா கூட, பிஜேபிக்கு அதிக சீட்டு கொடுத்து வந்தா கூட, ஏடிஎம்கே நிக்கிற தொகுதிகளில் அவங்க அதிமுக பிஜேபி கேடர்ஸ் ஓட்டு போடுவாங்கன்னு சொல்ல முடியாது. அப்ப அந்த ஓட்டை இவர் புரிய வைக்கிறார். ஓகே, அதை புரிய வச்சுதான் இப்ப ப்ரோ இந்துத்துவ ஸ்டாண்ட் அவர் எடுக்கிறார். இப்ப தினகரனோட அவர் மீட்டிங் அதுவும் நல்ல பெரிய டாபிக் பேசப்பட்ட டாபிக்கா இருந்துச்சு. அந்த மீட்டிங்கோட அவுட்கம் என்னதான் இருக்கும், இவங்க அடுத்த கட்டி இவங்க அரசியல் எப்படி எடுத்துப்பாங்க அவங்க? ஏன்னா எனக்கு ஒரு பெரிய ஒரு முரணா ஃபீல் பண்ணேன்னா, அங்க சிபிஐ சிஎம்பிஎம் மாதிரி கட்சி இணைந்து செயல்படும்ன்றாரு தினகரன். இந்த லைன்லேயே ஏகப்பட்ட கான்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆல் இவங்க அதிமுக நான் தான், அதிமுக தொண்டர்கள் என் பக்கம் தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு 32% ஓட்டு வச்சு கட்சி எம்பினதான் இருக்கு, அந்த கட்சி தொண்டர்கள் எம்பினதா இருக்கான்னு சொல்றாரு ஓபிஎஸ். ஆனா சிபிஎம் சிபிஐ வந்து 1% கம்மியான ஓட்டு அந்த கட்சிக்குமா இருக்காங்க. அதே மாதிரி சிபிஎம் சிபிஐ ஈக்குவல் பார்ட்டிஸ் இந்த மாதிரி இருக்கு. இப்போ தினகரன் வந்து எனக்கும் நானும் ஓபிஎஸ் ஈக்குவல் தான், அவர் 2% தான், தினகரனே ஒரு எஸ்டாப்ளிஷ் பண்ற மாதிரி தானே இருக்கு. இல்லை இல்லை, அதாவது உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக பண்பட்டியார் அதை எளிமையாக சிபிஐ சிபிஎம்னாரு. அது வந்து அகிலேஷ் யாதவ் அவர் சித்தப்பா அவர் பேர் சிவபால் யாதவ். ஆ எஸ், உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக பண்பட்டியார் எளிமையாக சிபிஐ சிபிஎம்னாரு. அது வந்து அகிலேஷ் யாதவ் சிவபால் சிங் யாதவ் மாதிரி தான், அகிலேஷ் யாதவ் சிவபால் சிங் யாதவ், சோனியா காந்தி சரத்பவார், சோனியா காந்தி மம்தா பானர்ஜி, அந்த மாதிரியான காம்பினேஷன் தான், கருணாநிதி வைகோ, அந்த மாதிரியான ஒரு காம்பினேஷன் தான் அது. உங்களுக்கு எளிமையா புரியறதுக்காக சொன்னாரு. மத்தபடி தினகரன் 2.5% அவர் ஓட்டு எடுத்திருக்காரு, அந்த ஓட்டுக்கு மதிச்சு அலையன்ஸ்ல வச்சுக்க போறாங்க. They are not going to share power. They are not going to share leadership. They are just going to share platform. That's it. இதெல்லாம் கேசி பழனிசாமி கேள்வி அனுப்பாரு. தினகரனும் சசிகலாவும் ஓபிஎஸ் தலைமை ஏத்துக்கிட்டு நாங்க அதிமுக செயல்படுறோம், ஓபிஎஸ் முதலமைச்சர் செயல்படணும் சொல்லவே இல்ல. நீங்களா என்னங்க போய் சார், அட்லீஸ்ட் ஓபிஎஸ் முதலமைச்சர் வேட்பாளர் நாங்க, அது தினகரன் ஒத்துப்பாரு, அது அவர் சார் தினகரன் கண்டிப்பா ஒத்துக்க மாட்டாரு. அது கேசி பழனிசாமி ஒரு ஓட்டு வச்சுக்கிட்டு அவர் எடப்பாடியை ஏத்துக்க மாட்டாரு, இவரு தினகரனுக்கு அட்வைஸ் பண்ண மாட்டாரா? இல்ல நான் கேக்குறேன், எனக்கு புரியல. இல்ல தினகர் ஓபிஎஸ் ப்ரூவ் ஆகாத என்டிடி தினகரன் சசிகலா அவர்கள் இப்ப மறுபடியும் அதிமுக சேருவாங்களா இல்லையான்ற அப்படின்ற ஒரு இஷ்யூ டாபிக் வரும்போதே நம்ம ஒரு பாயிண்ட் நீங்க சொல்லிருந்தீங்க, சசிகலா வந்து அந்த ரெட்டையை எதிர்த்து பாலிடிக்ஸ் பண்ண பயப்படுறாங்கன்னு. சோ இப்போ ஓபிஎஸ் தினகரன் ரெட்டையை எதிர்த்து பாலிடிக்ஸ் பண்ணி ரெடி ஆயிட்டாங்க. ஏன்னா அந்த ஏடிஎம் இதுவரை அந்த ஏடிஎம்கே செட்டப்ல இருந்து ஒருத்தர் வந்து அந்த ரெட்டையை எதிர்த்து
பாலிடிக்ஸ் பண்ணி திமுக சேராம பாலிடிக்ஸ் பண்ணி ஜெயிச்சா சரித்திரம்ல, அப்படி அவங்க சாதிக்க முடியுமா? ஃபர்ஸ்ட் ரெட்டல வந்து அதோட வேல்யூவே போயிடுச்சே. நீங்க ரெட்டல நல்லா இருந்தா நீங்க சொல்ற கான்செப்ட் கரெக்ட், ரெட்டலையே வீணா போயிடுச்சே. ரெட்டலையே வீணா போன பிறகு எவ்ரிவன் ஹஸ் கம் டு ஸ்ட்ரீட்ஸ், எல்லாரும் ஸ்ட்ரீட்டுக்கு வந்தாச்சு. அது இன்னும் 30% ஓட்டாங்க தான் இருக்கு. 30% ஓட்டு 2021 ஓபிஎஸ் இபிஎஸ் சேர்ந்து வாங்கிருந்தாங்க, இப்போ வந்து வளர்ந்து இல்ல. பட் அந்த 30% ஆர்கனைசேஷன்ல 99% வந்துருச்சு. 99% நிர்வாகிகள் இருக்காங்கன்னா கருணாநிதி 99% நிர்வாகிகள் இருந்தாங்க. உதயசீனை விட்டு ரெட்டலைக்கு தானே எம்ஜிஆருக்கு நிர்வாகிகளே எல்லாம் ஓட்டு போட்டாங்க. ஜானகி எம்ஜிஆர்ட்ட தான் 90% நிர்வாகிகள் இருந்தாங்க. ஜெயலலிதாக்கு தானே சேவல்ல ஓட்டு போட்டாங்க. ஓட்டு வருதா இல்லையா நீங்க பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல பார்த்து சொல்லுங்க. பார்லிமெண்ட் எலெக்ஷன் பிஜேபி இஷ்யூ சென்ட்ரிக்கா வச்சு பைப்போலரா எடப்பாடி கொண்டு வரணும்னா, ஏன்னா தினகரன் ரவீந்திரன் இருக்கியது பாஜக பாமக அலைன்ஸ் தான் பைப்போலர் காண்டெஸ்ட் கொண்டான். அதே மாதிரி பைப்போலர் காண்டெஸ்ட் கொண்டு வந்து இவங்களை வீக்கன் பண்ணாங்க. இல்ல ஃபர்ஸ்ட் பிஜேபி இன்னும் என்ன விலை கேட்கறாங்கிறதே பெரிய விஷயம். அவங்க 2/3 சீட் கேட்கறாங்க, 25 சீட் கேட்கறாங்க, 15 சீட்டுக்கு தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொடுக்கறதா சொல்றாங்க. கண்டிப்பா இபிஎஸ்க்கு ஒரு பலம், ரெட்டலைக்கு பலம் இருக்குன்னு சொல்ல, இபிஎஸ்க்குன்னு ஒரு பலம் இருக்கு. அந்த பலத்தை அவரு பிஜேபி கேட்கிற சீட்டை ஈல்டு பண்றாரா இல்ல தனியா போறான்னு பட் அவர் ஈல்டு பண்ற மைண்ட் செட்ல இருக்காரு. கே பி முனுசாமி கர்நாடகாக்கு எல்லாம் போயிட்டு பிரச்சாரம் பண்றதை பார்த்தா இஸ் ரெடி டு கிவ் ஆஸ் மெனி சீட்ஸ் டு பிஜேபி. பிஜேபி ஓபிஎஸ்யும் பாமகையும் நாங்க எங்க கணக்குல சேர்த்துக்கிறோங்கிற டிமாண்ட கூட வைக்கலாம். அது வைக்கிறாங்களா இல்லையான்னு தெரியல. அது சொல்ல முடியாது நான் சொல்றேன்னு, பிகாஸ் நீங்க தெளிவா பாருங்க. 40 சீட்ல டெல்டா அண்ட் சவுத், 14 சீட்ல ஏடிஎம்கே பிஜேபி ஃபைட்டே பண்ண முடியாது. ஓபிஎஸ் மீடி அவங்களுக்கு உள்ள போயிட்டு ஃபைட் பண்றதே ஒரு பெரிய இஷ்யூ ஆயிடுமே இவர் பண்ண இவர் பின்னாடி முக்கலத்தோட நிக்கிறதுனால. ஸோ அவங்க அந்த இடத்துல என்ன சொல்லுவாங்க, மேக்ரோவா பார்க்கும்போது எல்லாரும் சேர்ந்து வந்தா நல்லது தானே, உங்களுக்கு இந்த 14 சீட் வீக்கா இருக்குல்ல, அப்ப அவங்க எங்க கோட்டால சேர்த்துக்கிறோங்கிற ஒரு ப்ரொபோசலை வைப்பாங்க. அந்த ப்ரொபோசல இபிஎஸ் ஏத்துக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மி. அந்த இடத்துல பிஜேபி என்ன முடிவு எடுக்கிறாங்கிறத பார்ப்போம். அவங்களே 25 சீட்டை வாங்கிட்டு போறாங்களா இல்ல அந்த அலையன்ஸ் பிரேக் ஆகுதாங்கிறது வந்து பிரேக் ஆகிறதுக்கு ஒரு சின்ன சான்ஸ் இருக்கு, அதை லாஸ்ட் மினிட் நம்ம பார்ப்போம். ஆனாலும் ஆகாட்டியும் கண்டிப்பா ஓபிஎஸ் வந்து ஹி கேன் பி அ லீடர் அமங் ஹிஸ் ஓட்டர்ஸ். அதை மீறி அதுல இருந்து அவரை டிராப் டவுன் பண்ணவே முடியாது. பிஜேபிக்கு கொடுக்குற விலையை பொறுத்துதான் இபிஎஸ் ஓட் பேங்க் இருக்கு, இபிஎஸ் ஓன் ஸ்ட்ரென்த் இருக்கு. ஆனா பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல பிஜேபிக்கு அவர் என்ன சீட்டு கொடுக்குறாரு, பிஜேபியோட எவ்வளவு சீட் ஷேர் பண்றாங்கிறது பிகாஸ் பார்லிமெண்ட் எலெக்ஷன் இஸ் மோடி விசஸ் ஆண்டி மோடி, ப்ரோ மோடி விசஸ் ஆண்டி மோடி. அதுல ப்ரோ மோடிய ஓபிஎஸ் பண்றாரு, இபிஎஸ் பண்றாரு. நாங்க ரவீந்திரன் சாமி சாரும் நானும் பண்ண அரசியலுடைய விளைவு, நாங்க டீமா பண்ண அரசியலுடைய விளைவு, ப்ரோ மோடி போர்சஸா நின்னா மட்டும்தான் அரசியல தாக்க பிடிக்க முடியும். இபிஎஸ் ஓபிஎஸ் ரெண்டு பேருமே கன்வின்ஸ் ஆயிட்டாங்க. அதனாலதான் கே பி முனுசாமி நீங்க பாத்தீங்க, அவர் கர்நாடகா பிரச்சாரம் பண்ணும்போது பஜ்ரங் தள் இஷ்யூ எல்லாம் வச்சு வீரப்ப மோடி அட்டாக் பண்ணி பேசியிருந்தாரு, கடுமையா ப்ரோ மோடி பண்ணியிருந்தாரு. பட் ஐ வாஸ் ரியலி ஹாப்பி பை சீயிங் இட். நான் ஆன்டி மோடியா தமிழ்நாட்டில் பார்த்து பழகப்பட்டு அவர் ப்ரோ மோடி பண்ணது எனக்கே ரொம்ப சந்தோஷமா இருந்தது. மோடியை போயிருந்தது எனக்கே ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதே மாதிரி ஓபிஎஸும் ப்ரோ மோடி ப்ரோ ஹிந்துத்வா பண்றாரு. இன்னைக்கு இந்த ஹிந்துத்வா மேட்டர்ல சிதம்பரம் கோயில் மேட்டர்ல அறிக்கை விட்டுருக்காரு. அப்படிங்கும்போது ரெண்டு பேருமே மோடி அலையன்ஸ் நோக்கி தான் வராங்க. அதுல யார் அந்த ஏணியை தட்டி படிக்கிறாங்களோ அவங்க மேல போவாங்க. இன்னொருத்தவங்களுக்கு மினிமம் கேரண்டி இருக்கு, மேல போறவங்களுக்கு ஒரு ஓட்டுனாலும் இன்னொருத்தவங்களுக்கு ஒரு மினிமம் கேரண்டி. இது போக இதுல இருக்கிற இன்னொரு ட்ரம் கார்டு பாமக. ஓகே, பிஜேபி 20 சீட்டு மேல கேட்கும் போது பாமக பிஜேபியோட குறைந்த சீட்டை ஏத்துக்குதாங்கிற ஒரு குவெஸ்டின் மார்க் இருக்கு. சோ பிஜேபியும் பாமகையும் ஒரே அணியில கொண்டு வரதுல ஒரு பிரச்சனை வரும். இபிஎஸ்க்கு பிஜேபியும் பாமகையும் ஒரே அணியில கொண்டு வரல பிரச்சனை வரும், பிகாஸ் அவங்க 7+1 நின்னவங்க, பாஜக 5+1 இருக்காங்க. இப்ப ரெண்டு பேரும் ஒரே இடத்துல கொண்டு வரல ஒரு பிரச்சனை வரும். ஏற்கனவே அன்புமணி ராம்தாஸ் தலைவராக ஆன பிறகு பண்டுரி ராமச்சந்திரன் வந்து ஆசி வாங்கிட்டு போயிருக்காரு, பிளெஸிங்ஸ் வாங்கிட்டு போயிருக்காரு. ஸோ தே வில் ஆல்சோ ட்ரை டு ஓபன் அ டோர். அது என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஓகே சரி, ஓகே ரிஷி, இவ்வளோதான். ஏன்னா வந்து இங்கே கேள்வி பதில் சொன்ன ரொம்ப நன்றி ரிஷி. தேங்க்யூ.